இருபுறத்திலும் இரண்டு கல்லறையும் இரண்டு சிலுவையிலேற்றி வைத்த பின் அந்த சுத்த யூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிறையும் நினைவேற்றினோம் என்று அவகு அகமகிழ்ச்சியாய் கொதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித நைராக்கிய விரூடக மசங்கலம் பண்ண துவங்கினார்களே. இவனல்லவோ உங்கள் ராசாவென்றிருந்தவன் என்றும் ரட்சிக்கிறவன் என்றும் சொல்லித் திரிந்தாரே. இப்போ விரண்டு கள்ளனுக்கு நடுவே சிலுவையில் அறையப்பட்டு கள்ளரில் அதிக கள்ளனாய் காண்கூதே. தன் சீவனை ரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கிற மேலே காண்கூதே. ராசாவென்றால் இப்போ பூமியில் இறங்கி ஆளுமே, தேவன் என்றாலும் அது தேவராட்சியத்துக்கு எழுந்தருளுமே. தேவாலயத்தை இடித்து மூன்று நாளில் உயர்த்துவேன் என்று நீரிப்போது இந்த மூன்றாணியை கலற்றுமேன். முந்தி தம்மை இரட்சியும் பின்பு மற்றவர்களை இரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணிகளை காண்போம் என்று இப்படிப்பட்ட ஆண்டவர் பாடுபட்ட வித்தனை வாதைகளும் வாதையாக காணாத படிக்கின்ற நிலையை யகவிதமான அனுபவித்திருந்தாரே. இப்படியே விருதலயத்திலே கொண்ட விந்த துக்கமும் சிலுவையிலே படுகிற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகினது போலங்க ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டில்லாததாய் போயிற்றுதே. அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கமலம் திருக்கையில் தாம் மரணிக்க முன் மனுஷனுக்கு உபகாரமாம் உள்ள ஏழு தவங்களை திருவிழம் பற்றினாரே. ஆனாதினால் ஆண்டவர் பூலோகத்தில் போதித்த அத்தனை போதங்களையும் சீனாவென்று